கன்னியாகுமரி மாவட்டம் திருவிதாங்கோட்டில் நடைப்பயிற்சி சென்றவரை டாடா சுமோ கார் மோதி தூக்கி வீசிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கண்ணன் வழங்குகிறார். கண்ணன், வணக்கம். கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் விகானிகா. அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் திருவிதாங்கோடு பகுதியை சேர்ந்தவர் செயலி, திமுக பிரமுகரான இவர் அந்த பகுதியில மெட்ரிகுலேஷன் பள்ளி ஒன்றை நடத்தி வருகிறார். இவர் கழிந்த 8ஆம் தேதி காலை திருவிதாங்கோடு அழகியமன்றம் சாலையில நடை பயிற்சியில ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். அப்போது அவருக்கு பின்னால் சென்னை மேல இசைக்குழுவினரை ஏற்றி கொண்டு அதிவேகமாக வந்த டாடா சுமோ கார் வந்து கட்டுப்பாட்டை கலந்து செய்யது அலி மீது மோதியது. வாகனம் மோதிய வேகத்தில் அவர் பல அடி தூரம் தூக்கி வீசப்பட்ட நிலையில படுகாயமடைந்த அவரை உடனடியாக அக்கம் பக்கத்தினர் மீட்டு நாகர்கோயிலில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். உயிருக்கு ஆபத்தான நிலையில சிகிச்சை தற்போது சிகிச்சை பெற்று வரும் நிலையில பத்து குறித்து தக்கலை போலீசார் அந்த டாடா சுமோ காரை ஓட்டி வந்த சுபின் என்பவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில அதிவேகமாக வந்த டாடா சுமோ கார் சையத் அலி மீது மோதி விபத்துக்குள்ளாகும் பதைபதைக்கும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. விகானிகா. நன்றி கண்ணன், உங்க தகவல்களுக்கு நன்றி.